Hello friends, welcome to our channel. So, our channel is Tata WIFI switch unboxing video. So, we have a WhatsApp wiring, how to work, how to work, details. So, we have a call for the channel. So, we have a lot of details. We have a lot of details. So, we have a lot of details. So, we have a lot of details. So, we have a lot of எப்படி வொர்க் அவுண்டர் ஃபுல் டீடைல் இப்போ நம்ம டெமோ காமிக்க போறாரு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் எப்படி பண்றதுங்க ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் This video is sponsored by SRK Infotech Salem டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துறோம் நெட்வொர்க்கிங் அண்ட் டெலிகாம் ரிலேட்டடா என்னென்ன ரெக்யூர்மென்ட் இருக்கோ நீங்க கால் பண்ணலாம் உங்களுக்கு ஃபோன்லயே நாங்க அசிஸ்ட் பண்ணுவோம் ப்ளஸ் உங்களுக்கு எங்கயாவது நீங்க புதுசா சைட் எரெக்ஷன் பண்றீங்க எங்கயாவது கேமரா வைக்கணும் நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட் இருக்குனா சைட் சர்வேக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்து நாங்கள் சைட் சர்வே பண்ணி கொடுப்போம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளே திரைய நம்பருக்கு ஒன்னே கால் பண்ணுங்க டாடா பவர் ஈசிஓம் உடைய கன்வெர்டர் சுவிட்ச் தான் இன்னைக்கு நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு டெமோ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு த்ரீ கேங் சுவிட்சு த்ரீ கேங்னா நம்ம வந்து மூணு சுவிட்சை இது மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த கன்வெர்டர் சுவிட்சை நம்ம ஆல்ரெடி இருக்கிற பழைய சுவிட்ச் போர்ட்லேயே நம்ம இதை கனெக்ட் பண்ணி பழைய சுவிட்சை நம்ம ஒய்ஃபை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இது வந்து ஒரு டூ வே கன்வெர்டர் சுவிட்சு இது மூலிமா நீங்கள் ஒய்ஃபைலையும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் மேனுவலாக நீங்கள் சுவிட்சிலையும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டூ சாக்கெட் டூ சுவிட்சு போட்டு ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இந்த பாக்ஸில் தான் இந்த ஒய்ஃபை கன்வெர்டர் சுவிட்சை நம்ம ஒயரிங் கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் இப்போ பவர் சப்ளை எதுவும் கிடையாது நாங்கள் கனெக்ட் பண்ணலை அதனால் நாங்கள் டேபிள் மேலே வச்சு ஃப்ரீயாக வேலை செய்கிறோம் நீங்கள் லைவ் கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சேஃப்டியாக ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் மட்டும் இந்த ஒயரிங்லாம் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கண்டிப்பாக கூட வச்சுக்கிங்க இப்போ நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த த்ரீ கேங் கன்வெர்டர் சுவிட்சில் மூணு சுவிட்ச் வரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம ரெண்டு தான் கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொரு போட்டு ஃப்ரீயாக தான் விட போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு புரியும் ஸோ இப்போ நம்ம இந்த S1 S2 ரெண்டுத்தையும் நம்ம டைரெக்டாக சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு சுவிட்ச் தான் கனெக்ட் பண்ணுவோம் அதனால் ரெண்டு மட்டும் பண்ணுறோம் அடுத்து வந்து இந்த பக்கம் L1 L2 L3 பார்த்தீங்கன்னா இந்த L1 L2 வந்து லைனு இது வந்து டைரெக்டாக நம்ம சாக்கெட் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த சாக்கெட்டை வந்து ஒய்ஃபை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக நம்ம இந்த L1 L2 நம்ம சாக்கெட்டில் கொடுக்குறோம் இதுவே நம்ம ஃபேனுக்கோ லைட்டுக்கோ கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த L1 வந்து டைரெக்டாக நம்ம ஃபேனுக்கோ லைட்டுக்கோ நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது சுவிட்சுக்கான ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் மொத்தம் ரெண்டு சுவிட்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால S1 S2 மட்டும் நம்ம பண்ணி இந்த எல் என்று பார்த்தீங்களா இதில் எல்லுங்கிறது ஃபேஸு என்னங்கிறது நியூட்ரலு ஸோ எல்லில் வந்து நம்ம டைரெக்டாக வர ஃபேஸை வந்து நம்ம எல்லில் தான் கொடுக்கணும் அடுத்து நியூட்ரலும் நம்ம டைரெக்டாக இதில் கொடுத்துடணும் இதுலேருந்து ஒரு நம்ம ஃப்ளக்குக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் நீங்கள் போக போக வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம இந்த காமன் இருக்கு பார்த்தீங்களா இந்த போர்ட்லேயும் நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபேஸ் தான் வரும் ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த போர்டில் ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட்டுக்கான ஒயரிங் தான் இருக்குது ஸோ இந்த ஒயரிங்கை தான் நம்ம மாற்றி ஒய்ஃபை கன்வெர்ஷன் சுவிட்சை நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கைஸ் இப்போ நம்ம போர்டில் ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு சுவிட்சுக்கும் காமன் ஃபேஸை கொடுத்துட்டோம் எர்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் எர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலு பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்களா இது வந்து நம்ம வெளியேந்து வர நியூட்ரலை ரெண்டாக பிரித்து ஒன்று வந்து ஒய்ஃபை கன்வெர்டர் சுவிச்சுக்கும் இன்னொன்று சாக்கெட்டுக்கு காமனாக கொடுத்துடணும் அதாவது ரெண்டு சாக்கெட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துடணும் ஸோ இப்போ நியூட்ரலில் ரெண்டாக பிரித்து ஒய்ஃபை கன்வெர்டர் சுவிட்சுக்கு ஒன்றும் சாக்கெட்டுக்கு ஒன்றும் கொடுத்தாச்சு சாக்கெட்டுக்கு ரெண்டு சாக்கெட்டுக்கும் காமனாக கொடுத்தாச்சு ஸோ அடுத்து வந்து ஃபேஸை வந்து டைரெக்டாக நம்ம எல்லில் கொடுத்தாச்சு வெளியேந்து வர ஃபேஸை எல்லில் கொடுத்தாச்சு இந்த பக்கம் இந்த சைடு உள்ள காமன்லேருந்து ஒரு அவுட் எடுத்து நம்ம ரெண்டு சுவிட்சுக்கும் டைரெக்டாக ஃபேஸ் வந்து காமனாக கொடுத்தாச்சு ஸோ அடுத்து வந்து இப்போ S1லேருந்து நம்ம டைரெக்டாக ஒரு சுவிட்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதாவது S1லேருந்து முதல் சுவிட்சுக்கும் S2லேருந்து ரெண்டாவது சுவிட்சுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதாவது காமன்லேருந்து ரெண்டு சுவிட்சையும் சேர்த்து கனெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஃபேஸ் கொடுக்கணும் S1 S2 தனித்தனியாக ரெண்டு சுவிட்சுக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் ஸோ நம்ம அதேமாரி லைன் 1 லைன் 2லேருந்து நம்ம ரெண்டு சாக்கெட்டுக்கும் நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறோம்
ஓகேங்களா. அதாவது ரெண்டு சாக்கெட்டுக்கும் லைன் ஒன் லைன் டூலேருந்து ரெண்டு சாக்கெட்டுக்கும் நம்ம தனித்தனியா ஃபேஸை கனெக்ட் பண்ணுறோம். லைன் ஒன்லேருந்து ஒரு சாக்கெட்டுக்கும் லைன் டூலேருந்து இன்னொரு சாக்கெட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஒய்ஃபை சுவிட்சை பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து கவுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் சுவிட்சு சாக்கெட்டில் இருக்கிற ஒயரிங்கும் அந்த ஒய்ஃபை கன்வெர்ட்டர் சுவிட்சில் இருக்கிற ஒயரிங்கும் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம டூ சாக்கெட் டூ சுவிட்சு பாக்ஸுக்கு பவர் கொடுத்து இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரீசெட் பட்டனை அழுத்தி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். பாருங்கள் இப்போ ரீசெட் பட்டனை இப்போ ஹோல்ட் பண்ணி இப்படி பிடிக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்ச உடனே இப்படி ஆஃப் ஆகி திரும்பி ஹெவியாக பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனோடனே நம்ம கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் காமிச்ச ஒயரிங் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். புரியாதவங்களுக்கு நான் அந்த டயக்ராமை டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டாட்டா பவர் ஏசி ஹோம்ங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து ஒய்ஃபையில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோனை இன்டர்நெட்டுக்காக ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்டன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்குங்க. ஃபோன் நம்பர் போட்டோடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை என்டர் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கோடு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்போ அந்த கோடை போட்டு நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ கோடு செட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணோம். நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷன், ஃபோன், மீடியாக்கெலாம் அலோவ் பண்ண பர்மிஷன் கேட்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் டிவைஸ்னு கொடுக்கணும். இப்போ ஆட் டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், ஒய்ஃபை லைட்னிங் சுவிட்சா, ஸ்மார்ட் ப்ளக்கா, இல்லை ஸ்விட்சான்னு கேட்கும். இப்போ நம்ம ஒய்ஃபை சுவிட்சுக்கு பண்ண போகிறோம். அதனால் இப்போ மூணாவது ஆப்ஷனாக இருக்கிற சுவிட்சை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இப்போ ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிட்சா, ஸ்மார்ட் பேனல் சுவிட்சான்னு கேட்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது பேனல் சுவிட்சு கிடையாது, ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிட்சு. ஸோ ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிட்சு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ண கேட்கும். உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு வந்து இப்போ கேட்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோனில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டோம். இப்போ வந்து டாட்டா பவர் ஈஸி ஹோமோடைய ஆப்புக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுற ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சுவிட்சில் ப்ளூ கலர் லைட்டு ஃப்ளாஷ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ப்ளூ இண்டிகேட்டர் ஃப்ளாஷிங் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டிவைஸ் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ 8% 9% பெண்டிங் ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து டிவைஸ் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு, ஆட் சக்சஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் டிவைஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன், டெமோ சுவிட்சுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுத்து உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அன்கிளாசிஃபைன்னு ப்ராக்கெட்டில் ஒன்று போட்டுக்கோங்க பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நம்ம டெமோ சுவிட்சு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த நேமு காமிக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அதை த்ரீ வே கன்வெர்டர் சுவிட்சு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம், கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மூணு சுவிட்சுமே இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒய்ஃபை சுவிட்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்க சாக்கெட்டில் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணி எப்படி எரியுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து டூ வே ஒய்ஃபை சுவிட்சுங்கிறதுல நம்ம சுவிட்சு போர்ட்லையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், நம்ம ஃபோன்லேயும் நம்ம ஒய்ஃபை மூலயமா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். நம்ம பாருங்க, இப்போ லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஃபோனில், லைட்டில் ஃபோன்லேயும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அதேமாதிரி சுவிட்சு போர்ட்லேயும் நம்ம சுவிட்ச்லேயும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இப்போ ஆனில் இருக்க ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி வேணாலும் நம்ம ஃபோன்லேயும் ஆன் பண்ணிக்கலாம், அதேமாதிரி சுவிட்சு போர்ட்லேயும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ வாய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்பில் இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம டைம் இந்த டைமில் எனக்கு ஆன் ஆகணும், இந்த டைமில் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதில் சைனிங் ஆஃப் ராஜா முகமது. பாய்.